ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்மார்டி தமிழன். இன்றைக்கி நாம் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி பார்த்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஒரு பேர் தாங்க ஒபாமா. இவர் முழு பேர் பாக் ஹுசைன் ஒபாமா. இவர் வந்து அமெரிக்காவோட 44வது பிரசிடென்ட் ஃப்ரம் 2009 டு 2017. இவர் எப்போ பிறந்தார்னா 4th August 1961 தாங்க. இவர் எங்கே பிறந்தாருன்னா ஹவாய் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில், ஹொன்லியூ அப்படிங்கிற இடத்துல தாங்க. இவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருந்தும் ஹார்வே சட்டக்கல்லூரியில் இருந்தும் பல பட்டங்கள் வாங்கிக்கிறாரு. இவர் ஒரு பொது சட்ட வழக்கறிஞராகவும் வேலை செஞ்சுக்கிறாருங்க. இவர் 1992 2004 வரைக்கும் சிசிகோ யூனிவர்சிட்டியில் பேராசிரியராகவும் பணியாற்றிக்கிறாரு. இவர் July 24, 2008 பெர்லியன் சிட்டியில் பேசும் பொழுது, அதாவது சொற்பொழிவு கொடுக்கிற பொழுது, கென்யாவை சேர்ந்த தந்தையார் வெள்ளை இன தாய்க்கும் பிறந்து ஹொல்லிலும் ஜார்க்வாட்டிலும் வளர்ந்த நான் ஐவி லீக் பல்கலைக்கழகத்தில் படித்து என்னுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கும் 1960களில் சமூக உரிமை இயக்கத்தில் கவனம் பெற்ற ஆப்பிரிக்கா அமெரிக்கா அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குன்னு அவரே சொல்லிக்கிறாருங்க. ஒபாமா வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவருங்க. இவருக்கு வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறதுதான் ரொம்ப பிடிக்குமா. February 2007 குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டி அறிவித்த ஒபாமா ஈராக் போரை முடிவு கொண்டு வரணும், சுதந்திரம் அடையணும், வெளி அமைப்புகளால் அரசியல்வாதிகள் மேலே இருக்கும் தாக்கம் குறையணும், அனைவருக்கும் சுகாதார திட்டம் அடைக்கும் என்னோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.